ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு காணாமல் போச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஒரு புதுசாக ஒரு கார்டை வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இன்னும் ஒரு சில பேர் நேம் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா நேம் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி வேறு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சமீபத்தில் நிறைய பேர் குடும்பத் தலைவரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நியூ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து தேவைப்படும். அதை எப்படி நம்மளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இது பண்ணிக்க முடியும், எதனாலும் சரி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். இதில் நீங்கள் ஒரு வேளை உங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு டாப்பில் ஒரு ட்ரிபிள் டாட் இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க் டாப் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மொபைல்லையே அப்ளை பண்ணிக்க முடியும். அது போக இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு ஒரு நகல் அதாவது ஒரு காப்பி வாங்க போகிறீங்களோ அந்த ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதையும் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பதிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அதை பார்த்து அப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்கள் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸோட டீட்டெயிலு, அது போக நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க, எந்த கடையில் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்டை பிறழ்வுகள், அதாவது இது எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் கார்டில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது குடும்பத் தலைவரை மாற்றுறது இல்லைனா நேம் ரிமூவ் பண்ணுறது இல்லைனா ஆட் பண்ணுறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் பழைய டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நியூ டீட்டெயில்ஸை வந்து கொண்டு வரதுக்காக நீங்கள் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது ஒரு காப்பி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்டை தொலைந்ததற்காக அல்லது தவற விட்டதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதாவது உங்கள் கார்டு வந்து எங்கேயாவது நீங்கள் தொலைச்சிட்டீங்க இல்லை காணாமல் போச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அதுக்காக இதை கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த இடத்துல தேவையான காரணத்தை என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஒரு வேளை நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் தமிழ் கீபோர்டு வச்சு டைப் பண்ணிக்கலாம். இல்லை சிஸ்டத்தில் பண்ணுறீங்க உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாது அப்படின்னா கூகுளில் நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கிங்க. ULLIDU அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இங்கிலீஷில், அதாவது இப்போ நான் அப்படின்னா NAAN அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போய் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான், அதாவது இந்த இடத்துல போய் பேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தொடர அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை ஆயிரும், அதாவது இந்த இடத்துல ஒரு குறிப்பு எண் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு
நீங்கள் இதோட ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, முகப்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம்பேஜுக்கு போகும். இதில் வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அங்கே ஒரு குறிப்பு எண் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடச்சது இல்லையா, அதை வந்து ஒரு காப்பி எடுத்துருப்போம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க, இல்லை மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பதிவு செய்ய அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதாவது கார்டு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா, இல்லை பிரிண்டிங்கில் இருக்கா, இல்லை பிரிண்டிங் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, விண்ணப்ப ஒப்புதல் அச்சிடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ப்ராசஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுப்பாங்க. மூணாவது ப்ராசஸ் வந்து பிரிண்டிங்க்கு போயிடும். பெரும்பாலும் பிரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் தான் நடக்கும். ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட தாலுகா ஆஃபீஸ்க்கு, அதாவது வட்ட வளங்கள் அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அது தாலுக் சப்ளை ஆஃபீஸர். அவருக்கு இந்த கார்டெலாம் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த டே டு டே வந்து இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு இந்த பிரிண்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே கூட நேரில் போய் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போகும்போது பழைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 20 ரூபா பணம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த காப்பியை கொடுப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 ரூபா பணம் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா போதும், அந்த பழைய கார்டை கொடுக்க தேவையில்லை. அதாவது அந்த அட்டை பிறழ்வுகள்ன்றது பெரும்பாலும் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ், அதாவது குடும்ப தலைவர் மாற்றம், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணுறது, நேம் ரிமூவ் பண்ணுறது, நேம் ஆட் பண்ணுறது, அட்ரஸ் மாற்றுறது, கார்டு டேமேஜ் ஆகுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக உள்ளது. ஸோ இதை வந்து கவனமாக இருங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அதோட காப்பி எப்படி நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது போல் ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். Thank you. Thanks for watching this video.